நண்பர்களே, சிறுசியாஸ்டரோட இன்றைய செய்தி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பிடித்து வைத்தால் பிள்ளையார். பிள்ளையார் வந்து ரொம்ப ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு தெய்வம். இந்த பிடித்தால் பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பௌர்ணமி கழித்த நாலாம் நாள். எப்பயுமே வந்து தேய்பிரை சதுர்த்தி, தேய்பிரை சதுர்த்தியில் எப்பயுமே வந்து பிள்ளையாரை வணங்கணும். இன்றைக்கி காலையிலே குளித்து, பெரும்பாலும் அரசமரத்துடைய பிள்ளையாருக்கு வலு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசமரத்தினுடைய விழுதுகள், அரசமரத்தினுடைய வேர்கள், இதனுடைய காற்று பட்டாலே நம்ம உடலுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும். இந்த மாதிரி தருணங்களில் சங்கடம் தீர்க்கக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி, அதாவது சங்கடம்னா கஷ்டம், ஹரன்னா அழித்தல், சதுர்த்தினா இந்த திதி, நான்காம் திதி, தேய்பிரை கழித்த நான்காம் திதியில் நமது கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் தான். அதனால இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறாங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் காலையிலேயே பிள்ளையாருக்கு பிடித்த அருகம்புல் இருக்கு இல்லைங்களா, இந்த அருகம்புல்லை எடுத்து பிள்ளையாருக்கு சாத்திட்டு பழம்பூ வெத்தலை பார்க்கு போன்ற உபகரணங்களோடு நம்ம வந்து விநாயகரை வந்து வழிபடும் பொழுது நமது கஷ்டங்கள்லாம் தீரும். அதை வந்து ஓம் ஏகதந்தாய் வத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதையார், இந்த மந்திரத்தை முதல்ல உச்சாரணம் பண்ணிக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம், ஓம் பூர் பூவஸ்வக தக்ஷ விதுவரையினும் இருக்கும் ஏவசிய தீமகி தீவன பிரசோதையார். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் நவகிரக காயத்ரி, ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனியப்ச ராகவே கேத்தவே நமோ நமக, இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு ஹயக்ரீவ மந்திரம் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பண்ணுங்கள். ஞானா நந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிரதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவ உபாஸ்மகே, இதை சொல்லிவிட்டு விநாயகர் வழிபாட்டை நீங்கள் சிறப்பாக பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களும் இன்னல்களும் கொஞ்சம் தள்ளி போகும். இந்த கஷ்டங்கள்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைய தினத்தில் வந்து சங்கடகர சதுர்த்தி, இதே நாளில் வந்து இந்த சதுர்த்தி வழிபாடு இருக்கு இல்லைங்களா, இந்த விரதம், இதுக்கு அடுத்தது தான் பௌர்ணமி விரதம், கிருத்திகை விரதம், இது ரெண்டுமே வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஆக விநாயகருக்கு அடுத்தது தான் முருகர் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த பௌர்ணமி விரதமும் கிருத்திகை விரதத்தையும் நம்ம தெளிவாக பண்ணணும். அப்படி பண்ணுறதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய கர்மாஸ் இருக்கு இல்லையா, அதாவது மூணு கர்மா இருக்கு இல்லையா, சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, கிரியா கர்மா, இந்த மூணு கர்மாவில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளில் தான் நம்ம வந்து எல்லா விதமான சிரமங்களையும் நம்ம போக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. ஆகவே என்பவர்களே, வாய்ப்பு கிடைத்தவர்கள் இன்று விநாயகரை வழிபட்டு வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுங்கள். நாளை காலை மற்ற விஷயங்கள் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.